கோவை பேரூரை அடுத்த பொன்னானூரை சேர்ந்தவர்தான் கோவிந்தராஜ், வயது 28. இவர் அதே பகுதியில் இன்ஜினியரிங் நிறுவனம் நடத்தி வருகிறார். அதே பகுதியை சேர்ந்தவர்தான் கல்லூரி மாணவியான மஞ்சுளா, வயது 20 என்பவரும் கடந்த 4 மாத காலமாக காதலித்தும் வந்துள்ளனர். இதற்கு பெற்றோர்கள் கடும் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர். பெற்றோர்கள் சம்மதிக்காததால் நண்பர்களின் முன்னிலையில் சுண்டக்காமுத்தூர் கருப்பராயன் கோவிலில் வைத்து இருவருமே கடந்த 4ஆம் தேதியன்று திருமணம் செய்தும் கொண்டனர். திருமணத்திற்கு பின்னர் இருவருமே கோவிந்தராஜ் வீட்டில்தான் இருந்தனர். பெண்ணின் பெற்றோர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் கடந்த 7ஆம் தேதியன்று பேத்தனூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலிருந்து தம்பதி இருவரையுமே பேச்சுவார்த்தைக்கும் அழைத்துள்ளனர். சொத்து தொடர்பாக பேச வேண்டும் என அழைத்த நிலையில் தம்பதி இருவருமே காவல் நிலையமும் சென்றனர். அனைத்து மகளிர் காவல் நிலையத்தின் காவல் நிலையத்தில் மணப்பெண்ணான மஞ்சுளா தேவியை தனியாக உட்கார வைத்து பேசிய காவல்துறையினர் அவரது பெற்றோருடனே அனுப்பி வைத்தனர். கோவிந்தராஜ் மணப்பெண்ணிற்கு வாங்கி கொடுத்த நகைகள் மற்றும் கட்டிய தாலி போன்றவற்றையும் வாங்கி கோவிந்தராஜிடமே கொடுத்து அனுப்பியும் வைத்தனர். காதல் மனைவியை பிரித்து வைத்ததால் மனமுடைந்த நிலையில் கோவிந்தராஜும் இருந்துள்ளார். மேலும் பெண் வீட்டார் தரப்பிலிருந்து அவருக்கு கொலை மிரட்டலும் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த புது மாப்பிள்ளையான கோவிந்தராஜ் வீட்டின் கழிவறையிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்தும் கொண்டார். தகவலை அறிந்து சென்ற போலீசார் கோவிந்தராஜின் உடலை கைப்பற்றி கோவை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பினர். கோவிந்தராஜின் உடலை வாங்க மறுத்து உறவினர்களும் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். கோவிந்தராஜின் தாயார் மற்றும் உறவினர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் புகார் மனுவும் அளித்தனர். அப்போது காதல் தம்பதியை பிரித்து வைக்க பேத்தனூர் மகளிர் காவல்நிலைய ஆய்வாளர் காரணமாக இருந்ததாகவும் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தாயார் மற்றும் உறவினர்களும் வலியுறுத்தினர். கோவிந்தராஜை தற்கொலைக்கு தூண்டிய பெண் வீட்டார் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கோவிந்தராஜின் உறவினர்கள் மறியலிலும் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் சமரசப்படுத்தி கலைத்தனர். காதல் தம்பதியை 3ஆம் நாளில் பெண் வீட்டார் பிரித்ததால் காதலன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது கோவை பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.